தடுப்பூசி போடப்படுகிற பணிகளை பொறுத்தவரை கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும். அது அது எதை எது குறித்து அவர் சொன்னார் என்று தெரியவில்லை. முதல்ல வந்து அந்த தடுப்பூசி போடப்படுவதற்கு முன்னால் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த உடல் பரிசோதனையில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் அதை தடுப்பூசி போடும்போது ஒரு அந்த ஐந்து பத்து நிமிடம் கொஞ்சம் காலதாமதமாகும். தடுப்பூசி போடப்பட்டதுக்கு பிறகும் அப்சர்வேஷனுங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் கால அவகாசம் தேவைப்படும். அதை மனதில் கொண்டு தான் ஓபிஎஸ் சொல்லியிருப்பார் கொஞ்சம் காலதாமதமாகுது. இல்லை, தொடர்ந்து நான் ஏற்கனவே கூட சொன்னேன், பிரதமரிடத்தில் நேரடியாகவே ஒரு காணொலியின் மூலம் பேசியிருக்கிறார். இது இந்த கொரோனா பேரிடர் காலம், பெரிய அளவில் அந்த ஊரடங்கு வந்து எல்லா மாநிலங்களிலும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரை ஒருவரை நேரடியாகவே டெல்லிக்கு அனுப்பி 10 நாட்களுக்கு மேலாக அங்கேயே முகாமிடச் செய்து தொடர்ந்து அமைச்சர்களோடு பேச செய்தது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருப்பது, இப்படி பலவாறாக முயற்சித்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி தான் 21ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசே இந்தியாவில் இருக்கிற 7 தடுப்பூசி தயாரிக்கும் மையங்களிலிருந்து 75% தடுப்பூசிகளை வாங்கி மாநில வாரியாக பிரித்து அனுப்புவோம் என்று சொல்லியிருப்பது என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. தெரிந்தும் இதை சொல்வது என்பது அரசியல் தான். அப்புறம் இல்லை, இப்போ 3வது அலை வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய கட்டமைப்பை பொறுத்தவரை தமிழகம் தயார் நிலையில் இருக்கிறது. முதல் அலையில் கொரோனா கேர் சென்டர்ஸ் CCC என்கின்ற அமைப்பு பெரும் படுக்கைகள் என்கின்ற அளவிலே கல்லூரிகள், பள்ளிகள் அந்த மாதிரி இடங்களில் கட்டமைக்கப்பட்டது. இப்போ 2வது அலையில் நமக்கு கிடைத்த பாடம், வருபவர்கள் அனைவருக்குமே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. அதனால் இப்பொழுது நாம் எங்கே படுக்கைகளை அமைத்தாலும் அது செறிவூட்டி வசதிகளுடன் கூடிய படுக்கைகள், நிரந்தரமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு பொது மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அரசு அமைக்கிற படுக்கைகளும் கூட ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் என்கின்ற வகையில் படுக்கைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே 3வது அலை வந்தாலும் கூட இந்த கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது, தேவையான அளவுக்கு இருக்கிறது, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்போ அதாவது 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் வந்து 3வது அலை உருவாகி டெய்லி ஒரு 6000 பேர் என்ற 6000 பேர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது 0 நிலைக்கு வந்தது. இப்போது 3வது அலை அங்கே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி வெளியிலிருந்து வர்ற செய்திகள் தான். இது இங்கிலாந்தில் வந்தால் அடுத்து இங்கே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பரில் வரும்னு சொல்கிறாங்க, சொல்லப்படுகிற செய்திகள் தான். அது நடக்காமல் இருந்தால் மிகவும் நல்லது, மகிழ்ச்சி அடைவோம். இல்லை, வேக்சினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 1,02,49,000 அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த 1,02,49,000 போடப்பட்டிருப்பது என்பது 97,65,000. இப்போ கையிருப்புங்கிறது 85,000. இன்று இன்னும் சற்று நேரத்தில் 3,65,000 வரவிருக்கிறது. இந்த கையிருப்பு என்பது நேற்றைக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 3,65,000 தடுப்பூசிகளும் இப்பொழுது வந்தவுடன் இன்று இரவே ஷெடியூல் செய்திருக்கிறார்கள், எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு, எந்தெந்த வாகனங்களின் மூலம் பிரித்து அனுப்பப்படுகிறது என்கின்ற அந்த சிறப்பு வாகனங்களின் அந்த இது ஷெடியூலை கூட இன்றைக்கி அட்டவணை இட்டு இருக்கிறார்கள். அந்த 3,65,000 வந்தவுடன் உடனடியாக பிரித்து அனுப்பப்படவிருக்கிறது. இந்த 3,65,000 நாளையோ நாளை மறுநாளும் போடுகிற போது நிச்சயம் நாளை மறுநாள் அது ஒரு நாளை மாலையே கூட நாம் தடுப்பூசி செலுத்தியவருடைய எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியது என்கின்ற நிலை நாளை வரலாம்.
இல்ல குளோபல் டெண்டர் ஏற்கனவே ரெஸ்பான்ஸ் இல்லாம போயிருச்சு இங்க மட்டும் இல்ல தம் இந்தியாவுல ஒரு 6 7 மாநிலங்களில் இந்த உலகளாவிய ஒப்பந்தத்தை கோரினார்கள் எங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்ல அதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இந்த புதிய முயற்சியா 21 ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்குவது என்கிற நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிலைக்கு பிறகு இப்போது மீண்டும் அந்த உலகளாவிய ஒப்பந்தம் என்பது தேவையில்லை என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்